ஒரு வனவில் போலே அத்தியாயம் 8. அன்று இரவு மரகதம் வீட்டிற்கு வரும்போது மணி 8. அவருடன் தான் அழகரும் வந்தார். ஆதவன் எங்கும் வெளியே செல்லவில்லை. பிருந்தா, அப்பா எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க என்று சொல்லியிருக்க வீட்டில்தான் இருந்தான். மகளுக்கு செஸ் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருந்தான். அஸ்வதி தந்தையின் மடியில் அமர்ந்திருக்க மித்ரா எப்பொழுதும் போல தாமரை இருக்கும் இடம் அமர்ந்து அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். வா வா என்று பிருந்தாவும் மாதவனும் கூப்பிட்டும் போப்போ என்று தாமரை சொல்லியும் மித்ரா அருகில் செல்லவில்லை. அவன் வீட்டில் இருப்பதை மரகதமும் அழகரும் ஆச்சரியமாக பார்த்தனர். தாமரையை திருமணம் செய்த நாளாக அவன் வீட்டில் இருந்ததே இல்லை. அழகர், ஏன் அதவா வீட்டில் இருக்க, குழந்தையை பார்க்க வரல என்று யதார்த்தமாக கேட்க, யார்கிட்ட சொன்னீங்க என்றான். என்ன சேரன் சொல்லலையா? என்கிட்ட சொன்னா மட்டும் போதுமா? ஏன்னா சட்டென்று விஷயம் புரிய தாமரை கிட்ட சொல்லலையா? தப்பாச்சே என்று மனைவியை பார்த்தார். மறந்திருப்பாங்க என்று அசால்ட்டாக சொல்ல, தப்பு மரகதம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டாமா என்று அழகர் சொல்ல, அதான் மறந்திருப்பான்னு சொல்கிறேன்ல, நான் சொல்ல வேண்டாம்னு எல்லாம் சொல்லலை என்றார். நீ சொல்ல வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் யார் யாருக்கு சொல்லணும்னு நீ தானே லிஸ்ட் போட்டு சேரன்கிட்ட கொடுத்தேன். ஆனால் அதில் நான் ஆதவன் பேர் கூட சொல்லலையே, அவனுக்கு சொன்னான் தானே, அப்போ தாமரைக்கும் அவன் சொல்லியிருக்கணும், மறந்திருப்பான் என்றார். அப்போதும் மகனை விட்டு கொடுக்காமல், எப்படி தாமரையை சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்ல மட்டும் மறக்கலையா என்றான். மரகதம் பதில் பேசாமல் இருக்க தாமரை அங்கிருக்க, நீ உள்ளே போ என்றான் அவளை பார்த்து. எதற்கு என்று புரியாத போதும் தன் பெற்றோரிடம் ஏதோ தனியாக பேச விருப்பப்படுகிறான் என்று நினைத்தாள். ஆனால் தன்னை பற்றி என்று நினைக்கவில்லை. உள்ளே சென்று விட்டாள். நேற்று எவ்வளோப்பா வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன்? 12 லட்சம். உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி தாமரைக்கு கொஞ்சம் மிச்சம் மீதி ஆகிறத போகாமல் நல்ல சாப்பாடாக போட சொல்லுங்க என்றான். சொல்லும் போதே குரலில் அவ்வளவு அடக்கப்பட்ட ஆத்திரம். அழகர் விழித்தார். என்ன இது என்பது போல. ராத்திரி நான் வீட்டுக்கு தினமும் 11 மணிக்கு மேலே வர்றேன். எனக்கு இவ டிஃபன் செஞ்சு போட்டுட்டு மீதியான சாப்பாடை சாப்பிட்றா. அதுவும் நீர் விட்டு போய் வாசனை வருது, அதில் தண்ணி ஊற்றி சாப்பிட்றா. என்னப்பா இது, என்ன நடக்குது வீட்டில்? நம்ம ஒரு நல்ல சாப்பாடு கூட போட வக்கில்லாமல் போயிட்டோமா? இல்லை என் பொண்டாட்டிக்கு இது போதும்னு நினச்சிட்டாங்களா? அழகர் மரகதத்தை பார்க்க, சாப்பாடு வேஸ்ட் ஆகும்னு சொல்கிறேன் என்றார் தடுமாறியபடி. உண்மையில் அதற்கு தான் சொல்லியும் இருந்தார். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை கொடுத்துட்டு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கும்போது நானும் ஆம்பளைன்னு மீசையை முறுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். இதில் உனக்கு சம்பாதிக்க வக்கில்லன்னு உன் பொண்டாட்டி சொல்கிறான்னு சொல்கிறாங்க. அப்பா, இது வீடு, அரசியல் பண்ணுற இடம் இல்லை. இப்படி பேச்சு எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. அம்மா கிட்ட தெளிவாக சொல்லுவேங்க. சுகன்யா அண்ணா வேற, அவளும் அம்மாவை எதிர்த்து எதிர்த்து பேசுவான். ஆனால் தாமரை வாயை துறக்கிறது இல்லை, என்ன சொன்னாலும் செய்கிறா. அவகிட்ட இப்படியெல்லாம் நடக்க வேண்டாம்னு சொல்லுங்க. மீறி நடந்தா அப்புறம் நமக்குள்ள உறவு இல்லை, பிளவு தான் வரும் என்றான் தெளிவாக. இப்போதுதான் மகன் வீடு வந்து சேர்ந்திருக்கிறான். மீண்டும் இப்படியா என்று நினைத்த அழகர் மனைவியை முறைக்க, இல்லை இல்லை, சாப்பாடு வீணாகுதுன்னு தான் சொன்னேன் என்றார் மீண்டும். ஏன் வீணாகுது? அரிசி கம்மியாக போட சொல்லுங்க. அப்படியும் ஆனால் நீ சாப்பிட வேண்டியது தானே என்றார் அழகர். இல்லை, எனக்கு போடு, அதை விட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுங்க கிட்டே இப்படி செய்வியா? நம்மளும் ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுத்துருக்கோம், அவளுக்கு இப்படி சாப்பாடு சொன்னால் ஒத்துக்குவியா? அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நம்மளை நிற்க வச்சு கேள்வி கேட்பான். மிலிட்ரிக்காரண்டியவன் எப்படி 2ஆம் தரமாக நம்ம பயலுக்கு பொண்ணை கொடுத்தான்னு இப்போவும் எனக்கு யோசனை தான். நான் ஒரு 2 தடவை சொன்னேன், அதையே அவ செய்வான்னு எனக்கு எப்படி தெரியும்? இதோ இவன் பொண்டாட்டிக்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இப்போ சுமதிக்கிட்டே சொல்கிறேன்னு யாரும் செஞ்சது இல்லை. இவ அதையே இத்தனை நாளாக செய்வான்னு எனக்கு எப்படி தெரியும் என்றார் மரகதம். என்ன மரகதம் பேசுகிற, நீ டிவியை பார்த்து பார்த்து அதில் வர்ற குடும்பக்கார மாமியார் ஆகிட்டியா? உனக்கும் சுகன்யாவுக்கும் எப்பவும் ஆகாது, ஏட்டிக்கு போட்டியாக பேசுவீங்க செய்வீங்க. ஆனால் தாமரை ஒரு வார்த்தை திரும்ப பேசுறது இல்லை. அந்த பொண்ணுக்கிட்டையும் இப்படியே நடந்துக்கிறியே. 2 மருமகளும் உனக்கு எப்போவாவது சமையல் வேலையில் இருந்து விடுவிச்சு இருக்காங்களா? இந்த பொண்ணு வந்த நாளில் இருந்து நீ சமையல் கட்டி போயிருப்பியா? இந்த 6 மாசமாக தான் வேலை குறைஞ்சி நிம்மதியாக இருக்க. நீ செய்யறது சரியான நீயே முடிவு பண்ணிக்கோ. யாரும் சொல்லி திட்டி செய்கிற வயசை நீ தாண்டிட்ட என்றார் கடுமையாக. மரகதம் அமைதியாக தான் இருந்தார். உனக்கு எப்படி தெரியும், தாமரை சொல்லிச்சா என்றார் ஆதவனை பார்த்து. இல்லைப்பா, நானாக பார்த்தேன், அவள் எதுவும் சொல்கிறது எல்லாம் இல்லை. நீயும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோ. 6 மாசமாக அந்த பொண்ணு எங்கேயும் போய் நான் பார்க்கலை என்றார் மகனுக்கும்.
அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வீட்டின் பெல் அடிக்கப்பட்டது. கதவு திறந்திருக்க, யார் பெல் அடிக்கிறார்கள் என்று எழுந்து போய் ஆதவன் பார்க்க, அங்கே மிலிட்டரி முருகேசன் நின்று கொண்டிருந்தார், தாமரையின் தந்தை. வாங்க வாங்க மாமா என்றான் சிறு புன்னகையுடன். முன்பும் புன்னகைப்பான், ஆனால் அதற்கும் இதற்கும் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது. பயபுல, என்னடா நம்ம பார்த்து இந்த சிரிப்பு சிரிக்குது என்று புன்னகைக்கே நினைத்தார் முருகேசன். இந்த ஆறு மாகமாக பார்த்துதானே இருந்தார். பேச்சு புன்னகை எல்லாம் கடமைக்கே என்பது போலதான் இருக்கும். இன்று ஏதோ வித்தியாசம் தெரிந்தது. தாமரை என்று அவளையும் சத்தமிட்டு கூப்பிட்டு வாங்க என்று உள் அழைத்து சென்றான். என்ன இந்த நேரத்தில் என்று அழகரும் மரகதமும் நினைத்த போதும் வாங்க சம்பந்தி என்றனர். மரகதத்திற்கு உள்ளூர ஒரு நடுக்கம் கூட. இந்த பெண் தன் தந்தையிடம் சாப்பாட்டை பற்றி சொல்லிவிட்டதோ, அதற்கு தான் இவ்வளவு அவசரமாக இந்த நேரத்திற்கு வந்து விட்டாரோ என்று தோன்றியது. அப்பா என்று முகமலர்ச்சியோடு தாமரை வர, மித்ரா அப்போதும் தாமரையின் பின்தான் நின்றாள். மித்ரா என்று அவர் ஆசையோடு அழைக்க போகவில்லை. போ போ மித்து என்று வலுக்கட்டாயமாக மித்ராவை அவரிடம் தாமரையை விட, அவர் தூக்கவும் ஏறியவள் சில நொடிகளிலேயே இறங்கி தாமரையிடம் வந்து விட்டாள். உங்க அக்கா எங்க, தங்கை எங்க என்று மித்ராவிடம் கேட்க, உள்ளே ஓடி சென்று பிருந்தாவையும் அஸ்வத்தியும் அழைத்து வந்தாள். பெரிய பேத்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாத்தா என்று பிருந்தா சொல்ல, வாசலில் வைத்திருந்த தின்பண்டங்கள் நிறைந்த பையை தூக்கி அந்த கடைக்குட்டியான அஸ்வதியிடம்தான் நீட்டினார். அந்த பை அவளின் உயரத்திற்கு இருந்தது. பெரிய பேத்தி வாங்க பிடிச்சுக்கோங்க என்று சொல்ல, மித்ரா வா என்று மித்ராவையும் அழைத்த பிருந்தா அதை சமையல் கட்டிற்கு கொண்டு போனாள். இதையெல்லாம் பார்த்திருந்த அழகர் மரகதத்தை முறைத்து பார்த்தார். நீ என்ன செய்திருக்கிறாய் பார் என்று அவரின் கண்கள் குற்றம் சாட்டியது. அவரின் பேத்திக்கு கொடுக்காமல் உன் பேத்திகளுக்கு கொடுக்கிறார், நீ அவரின் மகளுக்கு என்ன செய்திருக்கிறாய் என்று கேள்வி கேட்டது. நின்னுகிட்டே இருக்கீங்க, முதல்ல உட்காருங்க என்றான் ஆதவன். தாமரை டிஃபனுக்கு ரெடி பண்ணு என்று கூடவே சொல்ல, இல்லை இல்லை வேண்டாம், பார்த்துட்டு கிளம்புனான் தான் வந்தேன். காலில் வந்திருந்தா கூட அவங்க அம்மா வந்திருப்பா. எனக்கு இன்னைக்குன்னு பார்த்து கிளம்ப முடியாதபடி வேலை. பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன். ஊரில் அடுத்த வாரம் திருவிழா, எல்லாரும் குடும்பத்தோடு வரணும். நேரமாகிடுச்சு, கடைசி பஸ் போயிடும் என்று அவர் அவசரப்பட, முதல்ல நீங்கள் உட்காருங்க, தாமரை டிஃபன் செய், பஸ் போனால் போகுது, உங்களை ஊருக்கு அனுப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு என்றான். எப்போதும் வாங்க என்று மரியாதையாக ஒரு வார்த்தை சொல்லி வேறு பேச மாட்டான், இன்று இவ்வளவு பேசுகிறான். எந்த போதி மரத்தடியில் இவருக்கு ஞானம் வந்தது என்று விழிவிரித்து பார்த்த தாமரை, அச்சோ நான் ஏன் புத்தரை பற்றியெல்லாம் நினைக்கணும், அவர் இக வாழ்வை விட்டு சென்றவர் அல்லவா, நினையாதே மனமே என்று அவளுக்கு அவளே நினைத்து தலையில் வேறு குட்டி கொள்ள, ஆதவனும் பார்த்தான் முருகேசனும் பார்த்தார். என்ன கண்ணு என்று அப்பா கேட்க, ஒன்றுமில்லப்பா, இன்னும் தண்ணி கூட கொடுக்கலன்னு என்று அசடு வழிந்து சென்றாள். அழகரும் மரகதம் கூட வியந்துதான் பார்த்தனர். இத்தனை நாட்களாக தெளிவற்று சுற்றி கொண்டிருந்தவன் இரண்டு நாட்களாக சற்று தெளிவாக இருக்கிறான் என்று. சுகன்யா இருந்த போது மிகவும் மோசம், எதிலும் பற்றற்று இருந்தான். குழந்தைகள் தான் அவனை சற்று நடப்பிற்கு கொண்டு வந்தனர். குழந்தைகளை காட்டி மிரட்டிதான் இந்த திருமணமும். ஆனாலும் இத்தனை நாட்களாக ஒரு ஒட்டியும் ஒட்டாத தன்மை இரண்டு நாட்களாக சற்று மறைந்து இருந்தது. பெற்றவர்கள் இருவருமே அவசரமாக கடவுளிடம் மனு செய்தனர், இனி எப்போதும் அவன் இந்த பொழுது மாதிரி நன்றாக இருக்க வேண்டும் என்று. அழகர் முருகேசனிடம், நானே உங்களை ஃபோனில் கூப்பிடணும்னு இருந்தேன், நம்ம சின்ன பையலுக்கு பையன் பிறந்திருக்கான் காலையில் என்றார். ரொம்ப சந்தோஷம், காலையில் கூட தாமரை ஃபோனில் பேசிச்சே, சொல்லலை, சொல்லியிருந்தா அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருப்பேன் என்றார். அட மறந்துட்டேன்ப்பா என்றாள் தாமரை. இவங்க என்கிட்டயே சொல்லலை என்றா சொல்ல முடியும்? பின் அப்பாவிற்கு சமைக்க சென்று விட, மித்ராவை வாடா கண்ணு என்று முருகேசன் விதவிதமாக அழைக்க, சமையலறை வாயிலில் நின்றுதான் பார்த்து இருந்தாள், வரவே இல்லை. அங்கே ஊரில் கூட உங்ககிட்ட வரமாட்டாளா என்று ஆதவன் கேட்க, தாமரையை விட்டு யார்கிட்டையும் வரமாட்டாள். அவள் இல்லாத போது தாமரை அம்மா கிட்ட போவா, அவ்வளவுதான். ரெண்டு வயசு இருக்கும்போது ஒரு ரெண்டு நாள் தாமரைக்கு காய்ச்சல், குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடும்னு நாங்கள் பக்கத்தில் விடலை. அவ்வளவுதான், மித்ராவை ஒரு வாரம் பெட்டில் சேர்க்குற மாதிரி வந்துச்சு, ஆச்சு போச்சு நாகிடுச்சு என்று அவர் சொல்ல, சின்ன வயது ஏன் இப்படி இரண்டாம் தரம் என்று சில முறை யோசித்த ஆதவனுக்கு மித்ராவிற்காகத்தான் எல்லாம் என்று புரிந்தது. கவனித்து பார்த்தபோது மித்ரா தாமரையின் பின் சுற்றுவதும் அவளை ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை தூக்கி என்று சொல்வதும் தெரிந்தது. அவளை தூக்கிவிட்டால் அஸ்வதி உடனே நானும் என்பது போல போவது தெரிந்தது. பிருந்தாவை அழைத்து போடா, ரெண்டு பேரையும் இங்கு கூட்டிட்டு வா என்று அனுப்பினான்.
அதன் பிறகு அழகர் முருகேசனுடன் பேசிக்கொண்டிருக்க சம்பந்திகள் இருவரும் அமர்ந்து உணவு உண்ண உண்டு முடித்ததும் அவர்களின் செங்கல் சூளைக்கு எப்போதும் வரும் வேன் டிரைவரை அழைத்து ஐயாவை கொண்டு விட்டுட்டு வா என்று சொல்லி அவனின் புல்லட்டை கொடுத்தான். மதுரைக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிராமம்தான் தாமரையுண்ணியுடையது. ஆனால் பஸ் குறிப்பிட்ட சமயம் மட்டும்தான் வரும். அதுவும் கடைசி பஸ் 8 மணிக்கு பிறகு இல்லை. மெயின் ரோட்டில் இறக்கிவிட்டு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் உள் செல்ல வேண்டும். பரவாயில்லைங்க, நான் ரோட்ல இருந்து நடந்து போய்க்குவேங்க என்று அவர் மறுக்க மறுக்க, சொன்னா கேளுங்கப்பா, தனியாலாம் நடந்து போகாதீங்க என்று சற்று அதட்டலாக பேசினாள் தாமரை. இவள் இப்படி கூட பேசுவாளா என்று ஆதவன் பார்த்திருக்க, மிலிட்ரிக்காரம்மா, எனக்கு என்ன பயம்? அதுதான்ப்பா என் பயம், அதுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு பயம் இல்லை, நீங்கள் நடந்து போகும்போது ரோட்ல 1000 நடக்கும். தட்டி கேட்குற பேர்வழின்னு நீங்கள் கிளம்பி வேண்டாத பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுக்குவீங்க. ஏன் நாடு ஏன் தேசம்னு கிளம்புவீங்க. போங்க, சொல்றது செய்யுங்க என்றாள். இப்பொழுது மரகதமும் பார்த்தார். நான் பேசுவதற்கு ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச மாட்டாள். நான் சுபாவம் அப்படி என்று நினைத்திருக்க என்னிடம்தான் பேசுவதில்லையா என்று பார்த்திருந்தார். இத்தனை நாட்களில் இன்றுதான் சற்று மன நிறைவோடு அவர் தன் பெண் வீட்டிலிருந்து கிளம்பினார். நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு வர, பிறந்த குழந்தையை பார்க்க என்று சொல்லியபடி. இன்னைக்கு தானப்பா வந்தீங்க, நாளைக்கே அலைச்சல் படாதீங்க, 1-2 நாள் போகட்டும் என்றால் தாமரை அவரிடம் சென்று. ஐயோ கண்ணு, சம்பந்தக்காரங்க வீட்டில எல்லாம் இப்படி தள்ளி போடக்கூடாது என்று சொல்லியபடி அவரும் சென்றார். அப்ப நாளைக்கு வரும்போது மித்ராவோட பாஸ்புக் எடுத்துட்டு வாங்க, அந்த அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டெல்லாம் எடுத்துட்டு வாங்க என்றால். எதற்கு என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை. சரி என்று சொல்லியபடி அவர் போய்விட, அதை கேட்டிருந்த ஆதவன் தான், எதுக்கு பாஸ்புக் என, மித்ராக்கு ஃபீஸ் கட்ட என்றால் தயங்கி தயங்கி. என்ன என்று ஒரு நிமிடம் நின்று விட்டான். அவன் முகம் கோபத்தில் சிவந்தே விட்டது. மாநிறம் கருமை நிறமாக மாறிவிட்டது. அவ்வளவு கோபம் அவன் முகம் காட்டிய கோபத்தில் தாமரை பயந்து நின்று விட்டாள். நன்றி, தொடரும்.